ஜூன் 29 சுபக்ரதுவருடம் ஆனி 15 புதன்கிழமை 29/6/2022 வளர்பிறை அமாவாசை திதி காலை 8:34 வரை அதன்பின் பிரதமை திதி திருவாதிரை நட்சத்திரம் இரவு 10:34 வரை அதன்பின் புனர்பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 வரை ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை எமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை குளிகை காலை 10:30 முதல் 12 வரை சோலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் அனுஷம் கேட்டை பொது திருவாதிரை விரதம் சூரிய உதயம் காலை 5:57 மணி அஸ்தமனம் மாலை 6:34 மணி சந்திர உதயம் அதிகாலை 5:41 மணி அஸ்தமனம் இரவு 7:01 மணி. மேஷராசி அன்பர்களே, செயலில் வெற்றியடைவீர்கள். நண்பர்களின் உதவியால் நினைத்ததை சாதிப்பீர்கள். அரசு வழியிலான முயற்சிகள் நிறைவேறும். பணவரவில் இருந்த தடைகள் விலகும். அரசியல் பிரமுகர்களின் உதவியுடன் ஒரு செயலில் லாபம் காண்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, வங்கிப் பணியாளர்கள் பண விவகாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். குடும்ப நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். நிதிநிலை சீராகும். வெளியிலிருந்து வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வரும். மிதுனராசி அன்பர்களே, செயலில் தடுமாற்றம் ஏற்படும். வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். முயற்சியை நிறைவேற்ற முடியாமல் சங்கடப்படுவீர்கள். நிதானத்துடன் செயல்படுங்கள். கவனச்சிதறலால் எதிர்பார்த்தவற்றில் எதிர்மறையான பலன் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, குடும்பத்தின் தேவைக்காக அசையும் பொருட்களை விற்பனை செய்து சமாளிப்பீர்கள். புதிய முயற்சிகள் பலன் தராமல் போகும். வழக்கமான செயல்களிலும் நிதானம் தேவை. அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். சேமிப்பில் இருந்த பணம் கை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களே, புதிய முயற்சி லாபம் அளிக்கும். தொழிலை விரிவு செய்வீர்கள். அந்நியரின் வழியே ஆதாயம் காண்பீர்கள். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். திட்டமிட்ட முயற்சிகள் சாதகமாகும். பொன் பொருள் சேர்க்கை மகிழ்ச்சியை உண்டாக்கும். கன்னிராசி அன்பர்களே, எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். அரசு வழியிலான முயற்சிகள் சாதகமாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். மேலதிகாரியின் ஆதரவு உண்டாகும். தொழிலில் உங்களின் அணுகுமுறைக்கு பலன் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். துலாராசி அன்பர்களே, பிரச்சனைகளை சரி செய்து நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். மனக்குழப்பம் அதிகரிக்கும். முயற்சிகளில் இழுபறியும் தாமதமும் ஏற்படும். முயற்சிகளை நிறைவேற்றிக் கொள்ள வேகமாக செயல்படுவீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, புதிய முயற்சியை தள்ளி வையுங்கள். வழக்கமான செயல்கள் நன்மை தரும். பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அரசு வழியில் சில நெருக்கடிகள் ஏற்படும். குறுக்கு வழியிலான செயல்களால் சங்கடம் தோன்றும். தனுசுராசி அன்பர்களே, கனவுகள் நிறைவேறும் நாள். எதிர்பார்த்த ஒன்றில் சாதகமான நிலை உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். நண்பரின் உதவியுடன் செயலில் வெற்றி காண்பீர்கள். கூட்டு தொழில் லாபம் தரும். மகர ராசி அன்பர்களே, கடவுளருளால் செயல்களில் சாதகமான நிலையை காண்பீர்கள். கேள்விக்குறியாக இருந்த ஒரு முயற்சி இன்று உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகள் பலமிழந்து போவர். உங்களுடைய முயற்சிகளில் லாபத்தை காண்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, குடும்ப உறவுகளிடம் மனக்கசப்பு உண்டாகும். அனுசரித்து செல்லுங்கள். பிள்ளைகளால் வேதனைக்கு ஆளாவீர்கள். குடும்பத்தில் சங்கடங்களை சந்திப்பீர்கள். முயற்சிகள் இழுபறியாகும். நினைத்ததை நிறைவேற்ற முடியாமல் போகும். மீனராசி அன்பர்களே, அரசு ஊழியர்கள் தங்களின் பணியில் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். வேலைப்பழு கூடும்.
மேலதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாவீர்கள். கவனமுடன் செயல்படுங்கள். அலைச்சல் கூடும். நினைத்தவற்றில் அனுகூலமற்ற நிலையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும்.